ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட இந்த சட்னியை செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் மேல கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு குண்டு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்தை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலே வச்சு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ உளுந்த பருப்பு நல்லா செவந்ததும் இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு 2 முதல் 3 நிமிஷம் போல் இதை மணத்தீயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மல்லித்தழையும் கருவேப்பிலையும் கொஞ்சமாக 1 கொத்து அளவுக்கு சேர்க்குறேன். புதினா மட்டும் 2 கைப்பிடி அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்து இந்த சூடல்லே மிக்ஸ் பண்ணுறேங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடாயில் இருக்க சூட்டல்லே மிக்ஸ் பண்ணால் போதுங்க. 1-3 செகண்டுக்கு ரொம்ப வதங்கணும் அவசியம் கிடையாதுங்க. இப்போ 1-3 செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருக்கேன். இப்போ ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி தள்ளில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் சீவல் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். தண்ணி விடாமல் 2-3 பல்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் 1/4 டம்ளர் தண்ணி விட்டு சட்னியை மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் சாப்பிட்லாம், தண்ணியாகவும் சாப்பிடலாம், ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு இந்த தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். 1 சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு, இதையெல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்குங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் புதினா சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய வெயிலுக்கு விதமாக இந்த புதினா மல்லி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.